ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அந்த ஸ்வீட்டோட நேம் வந்து சோமஸ். வாங்க சோமஸ் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சோமஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் மைதா வச்சுருக்கேன், அப்புறம் ரவ்வை வச்சுருக்கேன், அப்புறம் ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூ நட்ஸும் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பவுல் வந்து கோகோனட் வச்சுருக்கேன், திருவி வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட அரை மூடி தேங்காய் வரும். அப்புறம் சுகர் வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக கசக்கசா வச்சுருக்கேன், கசக்கசானா பாப்பி சீட்ஸ். அதுக்கப்புறம் ஏலக்காய் வேணும். ஏலக்காவை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக சுகர் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் வச்சுருக்கேன், அப்புறம் வாட்டர் அண்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில். ஃபஸ்ட்டு சோமஸ்க்கான டோ செஞ்சிடலாம். டோ செஞ்சுட்டு அதை வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். டோ செய்கிறதுக்கு நான் வந்து 250 கிராம்ஸ் மைதா மாவு வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். சால்ட் போட்டாச்சு. இப்போ இதை வந்துட்டு வாட்டர் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த டோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ண விட போகிறேன். ஸோ இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு லிட்டு வச்சு ஒரு 1 hour இதை வந்து அப்படியே வச்சிட போகிறேன். ஸோ 1 hour கழித்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் வந்து நான் கோகோனட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கோகோனட்டை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு, இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு இப்போ தேங்காய் ரோஸ்ட் பண்ண அதே கடாயில் கொஞ்சமாக கீ எடுத்துக்கோங்க, அதில் கேஷ்யூவும் கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூவும் கிரேப்ஸும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 1 cup ரவ்வை வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவ்வை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இதில் ஏலக்காய் பவுடரும் கசக்கசாவும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் 2 tablespoons கசக்கசா வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே அந்த கசக்கசா வந்து குக் ஆயிரும். ஸோ கசக்கசா ஆட் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஆற விட போகிறேன். இது ஆறினதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கோகோனட்டையும் 1/2 cup சுகரையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து 1 cup ரவா யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் 1/2 cup சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டஃபிங்கை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ உங்கள் ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மாவும் நல்லா 1 hour ரெஸ்ட் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து பூரி மாவு சைஸுக்கு குட்டி குட்டி பவுல்ஸாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ரோல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, நான் டோவெல்லாம் இப்போ ரோல் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு பால் எடுத்து அதை வந்து பூரி ப்ரெஸ்ஸில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட சென்டரில்
கொஞ்சமா ஸ்டஃபிங் வைக்கணும். ஸோ ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை வந்து இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு மைல்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ ஃபோர்க்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடும்போது இது நல்லா சீல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த சைடு எக்ஸஸாக இருக்கிற டோ வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் அது கொஞ்சம் நீட் லுக் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம சோமஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து நான் வந்து ஒரு ட்ரேல வச்சிட போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சோமஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 20 to 30 minutes அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுணும். ஸோ தட் கொஞ்சமாக ட்ரை ஆகும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ சோமஸை வந்து நான் ஒரு 30 minutes அப்படியே வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். Thank you.